அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மேம்பால திட்டப்பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக துணை கொறடா அரக்கோணம் ரவி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சம்பத்ராயன்பேட்டையில் இருந்து இழுப்பை தண்டலம் செல்லும் வழியில் கல்லாற்று மேம்பாலம் கட்ட அதிமுக ஆட்சியில் 5,75,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சம்பத்ராயன்பேட்டை கல்லாற்றில் மேம்பாலம் கட்டும் பணிகளை எதிர்க்கட்சி துணை கொறடாவும் மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் எம்எல்ஏவுமான ரவி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேம்பாலம் கட்டுமான பணிகள் மந்த நிலையில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மழைக்காலம் வருவதற்கு முன்னரே பணிகளை விரைந்து முடிக்கவும் அரசு அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஏஜி விஜயன், மாவட்ட பாசறை செயலாளர் அன்பரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்லாற்றின் மேலே உயர்மட்ட மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஏற்று 5,75,00,000 நிதி ஒதுக்கீடு செய்து தந்தார்கள். நிதி ஒதுக்கீடு செய்த பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு டெண்டர் விடப்பட்டு இந்த பாலப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 வருடமாக ஆமை வேகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது.